ஸ்டூடெண்ட்ஸ், கிராமரில் கிராமர்ஸ் ரூலில் வந்து எக்ஸாம்பிள் 1.20 பார்க்கலாம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, க்வெஷ்சனில் த ஃபாலோயிங் டேபிள் ரெப்ரசன்ஸ் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இருக்குது அப்படின்னா, மந்த் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஜனவரி பிப்ரவரி மந்த் நீங்கள் அந்த இதெல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு அமௌண்ட் இன்வெஸ்டட் இந்த இதை வந்து எக்ஸ்னு இதை வந்து ஒய்னு எடுத்துப்பீங்க. அதே மாதிரி அமௌண்ட் இன்வெஸ்டட் பைன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 125, 150. ஓகேவா? இது எக்ஸு ஒய்னு எடுத்துக்கோங்க. 10x + 5y = எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 9x + 12y = இப்போ இது 2x2 மேட்ரிக்ஸ்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏபியோட ப்ரைஸ் ஷேர் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அதாவது எக்ஸோடது என்ன, ஒய்யோடது என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெட் த ஏ ப்ரைஸ் பி எக்ஸ் அண்ட் ஒய் ப்ரைஸ் பி ஒய். இப்போ கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. அதுலேருந்து நான் டேட்டா எழுதுறேன். Δ = 10, 9 எழுதியிருக்கேன். நான் 5, 12 இதை நான் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 120 - 45 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர், ≠ 0. ஸோ கிராமர்ஸில் வந்து 90% வந்து டெல் வந்து ≠ 0 தான் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி நான் டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், எக்ஸோடது அப்படியே மறைச்சிட்டு கான்ஸ்டன்ட் எழுதுவேன். எழுதிட்டு ஒய்யோட நான் அப்படியே எழுதியிருக்கேன். இதையும் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதியிருக்கேன். அடுத்தது டெல் ஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் எக்ஸோட பிளேஸில் இருக்கிறத அப்படியே எழுதிட்டு ஒய்யோட தான் மறைச்சிக்கிறேன். ஸோ 5 and 12 மறைச்சிட்டு 125, 150 இதை நான் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், ஆன்சர் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ x = Δx/Δ, y = Δy/Δ. ஸோ வந்த ஆன்சரை நான் ஏயோட ஷேர்னு எடுத்து எழுதியிருக்கேன். அதே மாதிரி இதை வந்துட்டு நான் பியோட ஷேர்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? கிராமஸ் அதே மாதிரி எக்ஸாம்பிள் 1.21 இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, த டோட்டல் காஸ்ட் ஆஃப் 11 pencil, 3 eraser 11 pencil, 3 eraser சேர்த்து 64. அப்போ நான் எப்படி எழுதுவேன், 11x + 3y = 64. அதே மாதிரி 8 pencil + 3 eraser ஸோ 80x + 3y = 49. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுவேன், கிராமர்ஸில் எழுத போகிறேன். ஸோ Δ = எடுத்து எழுதுவேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன், அது எனக்கு ≠ 0 கிடைக்கும். ஸோ Δx = 11 and 18 நான் மறைச்சிக்கிறேன், அதனால 64 and 49 எழுதுறேன். ஸோ ஒய் வந்து, ஸோ டெல் வந்து ≠ 0 வரணும். அதுக்கப்புறமா டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். டெல் எக்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், கான்ஸ்டன்டம் அப்படியே எடுத்து எழுதுவேன். அடுத்தது ஒய் டம் எழுதியிருப்பீங்க. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 192 - 147 ஸோ இதை சப் பண்ணி ஆன்சர் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 45, இதுவும் ≠ 0. அதே மாதிரி டெல் பை ஜஸ்ட் கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணிவிட்டு காஸ்ட் ஆஃப் அ பென்சில் இஸ் ₹5. எக்ஸ் தானே பென்சில்னு எடுத்திருக்கோம், ஒய் வந்து இரேசர்னு எடுத்திருக்கோம். ஸோ ஜஸ்ட் அந்த ஆன்சரை மட்டும் எடுத்து எழுதுவீங்க. ஓகேவா? புரிஞ்சுதாம்மா?